அனைவருக்கும் வணக்கம். நாகூர் சாஹிப் ஜாதா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பின் சார்பாக எனக்கு சேவை செம்மல் அப்படின்ற ஒரு விருதை வழங்கி கௌரவம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சேவை செம்மல் விருதை எனக்கு அளித்தமைக்கு முதன் என்னுடைய நன்றியை அந்த சாஹிப் ஜாதா ஃபவுண்டேஷன் நாகூர் அவர்களுக்கும், என்னுடைய கல்லூரி தோழன் அன்பு நண்பன் நாகூர் தர்கா கமிட்டியினுடைய பிரசிடெண்ட் கலிஃபா சாஹிப் அவர்களுக்கும், காரைக்கால் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தொழிலதிபர் ஆர் எஸ் கருணாநிதி அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய 96 பேட்ச் டிபிஎம்எல் கல்லூரி நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உனக்கெல்லாம் வந்துட்டு சேவை செம்மல் விருது எப்படி கொடுத்தாங்க? எப்படின்னா நண்பர்களுக்குள்ள ஒரு நகைச்சுவையான இது, நண்பர்கள்னாலே அதான காமெடி பண்ணுறது, நக்கல் நயாண்டி பண்ணுறது தானே நட்பினுடைய முதல் இலக்கணமே. நீ என்ன அப்படி சேவை செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கேட்டதே அப்படியே சொன்னால் எனக்கு விருது கொடுத்தவங்க வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சேவை செம்மல் அப்படின்னு விருது கொடுத்தாலே அன்னை தெரசா மாதிரியோ வந்து போய் மக்களுக்கு சேவை செய்கிறது, ரொம்ப அப்படியே சாக்கடை சுத்தம் பண்ணுறது, இலவச அரிசி வழங்குறது, புயல் அடிச்சா போய் நிவாரணம் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. சேவை அப்படின்னா என்ன? சர்வீஸ். என்ன சர்வீஸ்? நான் செய்கிற என்னுடைய பணியில். இப்போ எழுத்து துறையில் இருந்தாங்கன்னா அவர் அந்த எழுத்தாளராக நல்ல சேவை செஞ்சுருக்கிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் வாத்தியாராக இருந்தாருன்னா ஒரு நல்லாசிரியராக அவர் நிறைய மாணவர்களை உருவாக்கிறாருன்னு அர்த்தம். அரசியல்வாதியாக இருந்தால் அவர்கள் மக்கள் பணி செஞ்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் என்னுடைய சேவை, அதாவது இந்த இசைத்துறை அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டு, இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 15-20 வருஷமாக இந்த விளம்பரத்துறையில் இருக்கிறேன். எனக்கு கொடுத்த விளம்பரத்தில் என்னுடைய கிளையண்ட் ஒருத்தவங்க இந்த விளம்பரத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விளம்பரத்தை நான் எப்படி ஒரு செம்மையாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்தது தான் இந்த சேவை செம்மல். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. சேவை செம்மல் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக போய் பப்ளிக்கில் வந்து தியாகத்தோடு சர்வீஸ் பண்ணியிருக்கணும்னு அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க துறையில் நிறைய பேர், இப்போ இன்று என்னோடு நிறைய பேர் இந்த விருதை வாங்கினாங்க. திரைப்பட நடிகர் ஜீவா அவர்களுக்கும் இந்த ஃபவுண்டேஷன் வந்து இன்றைய தினம் இந்த சேவை செம்மல் விருதை கொடுத்துருக்கு. அது மாதிரி பத்திரிகை துறையில், அது மாதிரி பிரைம் கல்வி நிறுவனங்களுடைய அந்த தாளாளர் அவருக்கு இன்றைய தினம் கொடுத்தாங்க. நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வகையில் இசை மற்றும் விளம்பரத்துறையில் என்னுடைய சேவையை என்னுடைய கிளையண்ட்டுக்கு நான் செம்மையாக செஞ்சதை பாராட்டி அந்த அமைப்பு வந்து இந்த சேவை செம்மல் விருதை வழங்கியிருக்கிறாங்க. எப்படி சேவை செம்மலுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருப்பேன், இது அவங்களுக்கே தெரியுமா என்னன்னு தெரியாது. என்ன எல்லோரும் கேட்டல் பண்ண, ஏன்னா நான் கொஞ்சம் எப்போதுமே எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஐயோ ஏன்ப்பா எனக்கு போய் என்ன விருதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நான் அவங்கள்ட்டே கேட்டேன். அதெல்லாம் இல்லை, சேவை செம்மல்னா நீங்கள் வந்துட்டு போய் பொதுப்பணி ஆற்றிருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் செய்த சேவைகளை பாராட்டி தரதான் இந்த சேவை செம்மல். அது மாதிரி இன்றைய தினம் நிறைய பல்துறை வல்லுநர்களுக்கு அவங்கவுங்களுடைய துறையில் அவங்கவுங்க செஞ்ச சேவையை பாராட்டி இந்த விருதை தந்திருந்தாங்க. அந்த வகையிலே நாகூர் சாஹிப் ஜாதா ஃபவுண்டேஷன் அமைப்பிற்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கலைக்காவலர் கலைமாமணி காரை சுப்பையாவின் நியூட்டோன் ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழுவின் சார்பாகவும், என்னுடைய இந்த வசந்தம் மீடியா விளம்பர ஒளிப்பதிவு நிறுவனத்தின் சார்பாகவும், என்னுடைய யூடியூப் சேனல் கோல்டன் குரோ டிவி சார்பாகவும், எங்களுடைய இசைப்பள்ளி கிஷோர் அலையா இசைப்பள்ளியினுடைய சார்பாகவும், என்னுடைய நண்பர்கள் சார்பாகவும் அந்த அமைப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.